ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை தீட்டு சேனல். இந்த சேனலில் டெட்டு, பேப்பர் ஒன், பேப்பர் டூக்குரிய எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. இப்போ எல்லா சப்ஜெக்டுக்குரிய கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து ஏற்கனவே போட்டாச்சு நோட்ஸ் எல்லாம். இப்போ டெஸ்ட்டு போர்ஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ டெஸ்ட் போர்ஷனில் டெஸ்ட்டு டைம் டேபிள் வந்து ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அது பேப்பர் ஒன்னுக்கு, பேப்பர் டூவில் மேத்ஸ் சயின்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், சோசியலுக்கு. இந்த மாதிரி மூணு டைப்பாக டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. மூணு டைம் டேபிளும் உங்களுக்கு எந்த டைம் டேபிள் வேணும் யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே அறிவை தீட்டு. இந்த இதுக்குரிய எல்லா கொஸ்டினுமே அறிவை தீட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணுன்ற வீடியோ கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டெஸ்ட்டு பார்ட்டு ஒன்று சைக்காலஜிக்குரிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எடுத்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி எழுதுங்க, படித்ததை வச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து ஆன்சர் டெஸ்ட் கொஸ்டின் 30 கொஸ்டின் இப்போ டெய்லி வரும், அதுக்குரிய ஆன்சர் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகே, நான் என் கூடயே டெஸ்ட் ஆன்சர் எழுதிருங்க. ஆளுமை பற்றிய மைத்தட சோதனையை சொன்னவர் டேஸ். எப்பயுமே டெஸ்ட்டு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், நம்ம படித்த ஆன்சரை வந்து அந்த சாய்ஸில் வந்து தேடணுமே தவிர எல்லா ஆப்ஷனையும் பார்த்து குழப்பிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி படித்தா தான் உங்களுக்கு அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எழுத முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இதே மாதிரி பழகுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆளுமை பற்றிய மைத்தட சோதனையை சொன்னவர் டேஸ். இரண்டு, படிநிலை தேவை கோட்பாட்டை கூறியவர் டேஸ். மூன்று, பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை சொன்னவர் டேஸ். இந்த டெஸ்ட் போர்ஷன்லாம் எல்லாமே அந்த அறிவை தீட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, ஃபோர்த்து, அவாவு நிலை பற்றி கூறியவர் டேஸ். ஐந்து, எரிக்சன் பற்றிய காரணிகள் டேஸ் காரணிகள். ஆறு, ஒருமைப்பாடுடைய ஆளுமை பற்றி கூறியவர் டேஸ். ஆறு, ஒருமைப்பாடுடைய ஆளுமை பற்றி கூறியவர் டேஸ். ஏழு, தாழ்வு சிக்கல் பற்றி கருத்து கூறியவர் டேஸ். ஏழு, தாழ்வு சிக்கல் பற்றி கருத்து கூறியவர் டேஸ். எட்டு, முடித்தற் சோதனை பற்றி சொன்னவர் டேஸ். முடித்தற் சோதனை பற்றி சொன்னவர் டேஸ். ஒன்பது, நேரடி அறிவுரை பகர்தலை சொன்னவர் டேஸ். ஒன்பது, நேரடி அறிவுரை பகர்தலை சொன்னவர் டேஸ். பத்து, இது பொருத்துக மாதிரி இருக்குது. அதாவது ஏல இரு காரணி நுண்ணறிவு கொள்கை, பியில் பல்காரணி நுண்ணறிவு கொள்கை, சியில் குழுக்காரணி நுண்ணறிவு கொள்கை. இதில் பற்றி சொன்னவங்க அடுத்து ஆப்ஷனில் இருக்குது. அது வந்து தாண்டை, தர்ஸ்டன், ஸ்பியர்மேன். இதை வந்து பக்கத்தில் 1, 2, 3 போட்டிருக்கேன். ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படின்றத மட்டும் ஆன்சராக போடுங்க. உடனே நேம் எழுத தேவையில்லை. ஏ போட்டு ஹைஃபன் போட்டு என்ன 1, 2, 3 என்ன வரும், பி ஹைஃபன் போட்டு எது அந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, பதினொன்று, தொழில் ஆர்வ கோட்பாட்டின் பட்டியல் பற்றி கூறியவர் டேஸ். தொழில் ஆர்வ கோட்பாட்டின் பட்டியல் பற்றி கூறியவர் டேஸ். பன்னிரெண்டு, உட்காட்சி கற்றல் பற்றி கூறியவர் டேஸ். உட்காட்சி கற்றல் பற்றி கூறியவர் டேஸ். பதிமூன்று, இதுவும் பொருத்துக மாடல் தான். ஏ பகுப்பு உளவியல், பி மருத்துவ உளவியல், சி மனிதநேய உளவியல், டி பகுப்பாய்வு உளவியல். இதில் ஆப்ஷன் இருக்குது, கால் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ, கார்ல் யூங், மெஸ்மர், யூங். இந்த மாதிரி இருக்குது ஆப்ஷன். இதில் 1, 2, 3 போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏ என்ன, பி என்ன, சி என்ன நம்பர், டி என்ன அப்படின்றது எழுதுங்க. ஓகே, பதினான்கு, உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை கூறியவர் டேஸ். நான் கொடுக்குற டைம் தான் அந்த கொஸ்டினுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா மற்ற டைமில் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்னு தான் கொடுப்பேன். ஒரு கொஸ்டினுக்கு ஒன் மினிட் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து மேக்ஸில் அதிகமாக செலவழிக்க தேவைப்படும் டைமு. அதனால் இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண, தமிழ், சைக்காலஜி, சயின்ஸு இதிலெல்லாம் நேரத்தை மிச்சம் பண்ணி தான் நம்ம மேக்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால் சீக்கிரம் எழுதணும். நான் கொடுக்குற டைம் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேர்ச்சி பெற்ற கணித பேராசிரியர் மறதிக்கு பெயர் போனவராக இருத்தல் டேஸ். இருத்தலை என்னன்னு சொல்லுவோம். பதினாறு, திருடுதலில் விருப்பமுள்ளவர்கள் தொடர்பான நோய் டேஸ்.
நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதுக்குரிய நோட்ஸ் எல்லாமே அறிவை தீட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட் எப்படி போகணுன்ற வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட் வைஸாக கொஸ்டினை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, திருடுதலில் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பான நோய் வந்து டேஸ். 17 மனத்திற்பங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ். மனத்திற்பங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ். 18 கனவு ஆளுமை பற்றி கூறியவர் டேஸ். கனவு ஆளுமை பற்றி கூறியவர் டேஸ். 19 தொடக்க நிலை மனநோயின் ஆரம்ப நிலை டேஸ். 19 தொடக்க நிலை மனநோயின் ஆரம்ப நிலை டேஸ். 20 கெஸ்டால்ட் என்பதன் பொருள் டேஸ். 20 கெஸ்டால்ட் என்பதன் பொருள் டேஸ். 21 எஸ்விஐபி என்பது டேஸை அளவிடும் முறை. எஸ்விஐபி என்பது டேஸை அளவிடும் முறை. 22 நுண்ணறிவு பற்றி முதலில் கூறியவர் டேஸ். 22 நுண்ணறிவு பற்றி முதலில் கூறியவர் டேஸ். 23 அச்சீவிங் சொசைட்டி எனும் நூலை எழுதியவர் டேஸ். 23 அச்சீவிங் சொசைட்டி எனும் நூலை எழுதியவர் டேஸ். 24 தற்காப்பு நடத்தையில் இடமாற்றம் என்பது குறிப்பது டேஸ். தற்காப்பு நடத்தையில் இடமாற்றம் என்பது குறிப்பது டேஸ். 25 இது பொருத்துக மாடல். ஏ வந்து இட்டு, பி ஈகோ, சி வந்து சூப்பர் ஈகோ. இது ஆப்ஷனில் வெளிமனப்பகுதி கண்டிப்பு நிறைந்தது விலங்கு மனநிலை. இது இதுக்கு எது வரும் அப்படின்னு 1, 2, 3 ஏக்கு 1, 2, 3 எது வரும் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. இத் ஈகோ சூப்பர் ஏகோ ஈகோக்குரிய குறிப்புகள் என்னென்ன அப்படின்றது ஆன்சர் எழுதுங்க. ஓகே, 26 இடைநிலை பள்ளியில் அறிவுரை பகர்தல் எனும் புத்தகத்தின் ஆசிரியர் டேஸ். 26 இடைநிலை பள்ளியில் அறிவுரை பகர்தல் எனும் புத்தகத்தின் ஆசிரியர் டேஸ். 27 ஒரு வேலையை செய்ய மனதளவில் தன்னை தயார்படுத்தும் தன்மை டேஸ். 27 ஒரு வேலையை செய்ய மனதளவில் தன்னை தயார்படுத்தும் தன்மை டேஸ். 28 அத்லட்டிக் ஆஸ்தட்டிக் இருவரையும் டேஸ் என்பர். 28 அத்லட்டிக் ஆஸ்தட்டிக் இருவரையும் டேஸ் என்பர். 29 7 to 16 வயதுள்ளவர்களின் நுண்ணறிவை அளவிட்டவர் டேஸ். 7 to 16 வயதுள்ளவர்களின் நுண்ணறிவை அளவிட்டவர் டேஸ். 30 நுண்ணறிவு மதிப்பு வகைப்பாடை பற்றி சொல்லியிருக்கேன். ஏபிசின்ற ஆப்ஷனில் நுண்ணறிவு மதிப்பு 120 to 140 ஒரு வகைப்பாட்டு பெயர் இருக்குது. அது அதே மாதிரி பியில் 80 to 90, சியில் 50 to 70. இது வந்து யார் யாரை குறிக்கும், அவங்களோட நுண்ணறிவு வகைப்பாடு என்னது அப்படின்னு சொல்லி ஒரு பேர் 1, 2, 3 ஆப்ஷனில் எழுதுங்க. ஏ என்ன, பி என்ன, சி என்ன, என்ன நம்பர் மட்டும் எழுதுங்க. ஓகே, இப்போ டெஸ்ட்டு பார்ட் 1 சைக்காலஜி கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் 1 கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஹெர்மன் ரோசாக். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் மாஸ்லோ. தேர்ட் கொஸ்டின் ஜட். ஃபோர்த்து கொஸ்டின் டெம்போ. ஃபிஃப்த்து கொஸ்டினோட ஆன்சர் சமூக காரணிகள். சிக்ஸ்த்து கொஸ்டினோட ஆன்சர் ஸ்கின்னர். செவன்த்து ஆட்லர். எயித்து எபிங்காஸ். 9th இஜி வில்லியம்சன். 10th A3B1C2. 3B1C2. 11 ஸ்ட்ராங். 12 கோக்லர். 13
A4, B3, C1, D2. நான் சொல்கிறேன், A4, B3, C1, D2. 14, சிக்மண்ட் ஃப்ராய்டு. 14, சிக்மண்ட் ஃப்ராய்டு. 15, முரண்பாடு. 15, முரண்பாடு. 16, கிளப்டோமேனியா. அது தமிழ் எழுதாலும் சரி, இங்கிலீஷ் எழுதாலும் சரி, எல்லாருமே ரைட்டு தான். 17, கார்ட்னர். 17, கார்ட்னர். 18, சிக்மண்ட் ஃப்ராய்டு. 18, சிக்மண்ட் ஃப்ராய்டு. 19, வலிப்பு நோய். 19, வலிப்பு நோய். 20, உருவம். 20, உருவம். 21, நாட்டத்தை. 22, சீசரோ. 23, மக்னிலாண்ட். 24, வலிகடா ஆக்கப்படுதல். 25, A3, B1, C2. 26, JN லகாரி. 27, மனப்பான்மை. 28, சைக்கோதைம். 29, வெஸ்லர். 30, A2, B3, C1. ஓகே, நீங்கள் எத்தனை மார்க் வாங்கினீங்க, இந்த டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் படிக்காத சரியாக படிக்காமல் கரெக்டாக பஜஸ் பண்ணி இப்போ எடுத்து பார்ப்போம், டெஸ்ட் எழுதி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இனிமேல் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஏன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதும் கிடச்சிரும். நீங்கள் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு டெஸ்ட்டுக்குரிய பார்ட் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சைக்காலஜி 3rd 4th அப்படின்ற பார்ட் வந்து நான் என்ன போடுறேனோ அந்த பாட்டை யூஸ் பண்ணுங்கங்க. அந்த வீடியோக்குள்ள ஒரு பாட்டு போட்டிருப்பேன், இந்த இது போட்டிருப்பேன், இந்த நம்பர் மாறி இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன வீடியோ கொடுக்குறேனோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு நல்லா படிச்சுட்டு இன்னைக்கு விட நான் மார்க் கம்மியாக இருந்தேன், நாளைக்கு பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு எப்படி எவ்ரி நைட் 9:00 வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். இதை இந்த டெஸ்ட்டு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.